லாஸ்ட் வீக் ஸ்ரீலங்காவை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணும்போது ஒரு ஷார்ட் வீடியோ மேக் பண்ணேன். அப்படி மேக் பண்ணும்போது ஸ்ரீலங்காவில் ஒரு டீயோட விலை 70 ரூபா. ஆனால் இப்போது கரண்ட்டாக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் ஒரு டீயோட விலை 100 ரூபா. ஒரு ஆப்பிள், ஒரு கிலோ ஆப்பிள் இல்லைங்க, ஒரு ஆப்பிள் வந்து 150 ரூபா. ஒரு கிலோ கேரட் 560 ரூபா. பால் விலை, பிஸ்கட்டு விலை 200 ரூபாய்க்கு மேலே ஏறி போச்சு. ஸோ இப்படியாக என்ன காரணம், ஏன் இந்த அளவுக்கு வந்து விலைவாசி அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்ரீலங்காவோட கடன் தான். இந்த இயரில் மட்டும் ஸ்ரீலங்கா வந்து 7.3 பில்லியன் அமெரிக்கன் டாலரை மற்ற நாடுகளுக்கு தான் அவங்க கடன் வாங்கின மற்ற நாடுகளுக்கு திருப்பி செலுத்தி ஆகணும். 7.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் இந்தியன் மதிப்பில் 55,000 கோடி. ஆனால் ஸ்ரீலங்கா கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 1.6 பில்லியன் டாலர் தான். 1.6 பில்லியன் டாலர்னால் இந்தியன் மதிப்பில் 12,000 கோடி. ஸோ 12,000 கோடியை வச்சுக்கிட்டு எப்படி வந்து 55,000 கோடி நான் திருப்பி செலுத்துவேன்? அதுவும் அந்த 55,000 கோடிங்கிறது ஒரு பாட்டு தான், இந்த 2023 செலுத்த வேண்டிய ஒரு பாட்டு தான். ஸோ இப்படியே போயிட்டுருந்தா ஸ்ரீலங்கா பேங்க்ரப்ட் ஆயிரும், அதாவது திவால் ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன, எதனால் ஸ்ரீலங்கா திவாலாகிற நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாதிரி எந்த ஒரு மேனுஃபேக்சரும் கிடையாது. எல்லாத்தையும் வந்துட்டு இறக்குமதியாக பண்ணுறாங்க. எல்லாமே இறக்குமதின்னா சாப்பிட்ற பொருட்களை முதற்கொண்டு எல்லாமே இறக்குமதியாக பண்ணுவாங்க. ஒரு 70% ஆஃப் பொருள் இறக்குமதி பண்ணி தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க இறக்குமதியாக பண்ணுறாங்க. எந்த அதிகப்படியான எந்த ஒரு பொருளையும் ஏற்றுமதி பண்ணுறதில்ல. சரி, எந்த ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணவே இல்லைன்னா எப்படிப்பா அந்த நாட்டுக்கு வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாட்டுக்கு அதிகப்படியான வருமானம் வர்றதே அந்த இயற்கை அழகு வச்சு தான். இயற்கை அழகுனால் டூரிசம் தான். அங்கே வர சுற்றுலா பயணிகள்னால தான் அவங்க நாட்டுக்கு அதிகப்படியான வருமானம். அவங்க நாட்டில் 10% ஆஃப் வருமானம் வந்துட்டு டூரிசம் வச்சு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் இந்த கொரோனா காலத்தில் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாட்டோட வருமானம் பார்த்திங்கன்னா, இந்த இயற்கையான உருவாக்கோட விவசாயம் தேயில இதை வச்சு தான் அவங்க நாட்டில் வந்து வருமானம் வந்துட்டுருக்கு. அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு வருமானத்தை கொண்டு வர முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சரியான திட்டமிடல் இல்லாமல் அதிகப்படியான கடன், எல்லாத்துக்கும் கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன். 2010 கூட கொழும்புல அம்பந்தோட்டாங்கிற இடத்துல ஒரு துறைமுகம் கட்டுறதுக்காக 1.3 பில்லியன் அமெரிக்கன் டாலரை சீனா கிட்டேருந்து இலங்கையை வாங்கியிருக்கு. அப்படி வாங்கிட்டு அதை ரீபே பண்ண முடியாமல், எப்போ 2010 வாங்கிட்டு இன்னும் ரீபே பண்ண முடியாமல் இப்போ இன்ட்ரெஸ்ட்டு கூட கட்ட முடியாமல் போனதுனால 2019 சீனா என்ன பண்ணியிருக்கு, அந்த கொழும்பை சுற்றி இருக்கிற துறைமுகம் அந்த கொழும்பு ஃபுல்லாக வந்துட்டு சீனா எடுத்துக்கிச்சு. 99 இயர்ஸ் லீஸுக்கு, 99 வருஷம் லீஸுக்கு அதை எடுத்துக்கிச்சு. ஸோ அவங்க சொத்தையே வந்துட்டு கட்ட முடியாதான் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இலங்கை போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் நாங்கள் ஃபுல்லாக இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுவோம், 100% இயற்கை விவசாயம் தான், எந்த ஒரு ரசாயன உரத்தையும் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசாயன உரங்களை வந்துட்டு இறக்குமதி பண்ணுறத ஃபுல்லாக ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு ஓவர் நைட்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால, அங்கே ரசாயன உரங்களை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மண் உடனே மாறாது இல்லையா. இயற்கை விவசாயத்தை கொண்டு வரலாம், தப்பில்லை, படிப்படியாக கொண்டு வர்றோம். ஒவ்வொரு நைட்டில் நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுனால அந்த மண் சரியாக மாறாததுனால அங்கே இதுக்கு முன்னாடி 45-50 மூட்டை நெல் விளைவிச்சிருந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு 10-20 மூட்டை நெல் தான் வருது. ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணம், இதுவும் ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சரியான திட்டமே இல்லாமல் கடனை வாங்கி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், தப்பில்லை, ஆனால் கடனை வாங்கி நடத்திட்டுங்க செலவு பண்ணலாமா, கடனை வாங்கி ஆடம்பரத்தை செலவு பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு திட்டமே இல்லாமல் ஒரு கடனை வாங்கினதுனால இப்போ இலங்கையை வந்துட்டு அதில் பலதாவது போயிட்டுருக்கு. அப்புறம் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா ஒரு காமெடி பண்ணியிருக்கு. காமெடி தான், ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட இருக்கிற அறிவு அது கவர்மெண்ட்டுக்கு இல்லையா அப்படின்னு தெரியல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடன் நமக்கு அதிகமாக போயிடுச்சு, சரி நம்ம தானே கவர்மெண்ட்டு, அடுற பணத்தை நான் பணத்தை அடித்து அப்படியே வந்துட்டு கடன் திருப்பி அடிச்சிடலாம் அப்படின்னு பணத்தை அடித்து அடித்து விட்டுருக்கானுங்க. இதனாலேயே ஸ்ரீலங்காவோட பணவீக்கம் அதிகமாக போயிடுச்சு. அமெரிக்காவில் ஒரு டாலரோட மதிப்பு ஸ்ரீலங்காவில் 250 ரூபா, ஸ்ரீலங்காவோட பணத்தில் 250 ரூபா இப்போ ஆகிப்போச்சு. ஸோ எந்த கவர்மெண்ட்டாக எப்படி பண்ணுமா, இப்படி பணத்தை அவங்களே அச்சடிச்சதுனால லாஸ்ட் இயர் டிசம்பரில் 9.9% பணவீக்கம் இருந்த இடத்துல ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 12% பணவீக்கம். ஸோ அப்படியே 3% ஒரு மாதத்தில். ஸோ டாலரோட மதிப்புக்கு ரொம்பவே சரிஞ்சு போயிடுச்சு அவங்களோட ஸ்ரீலங்காவோட பண மதிப்பு. ஸோ அங்கே இருக்க மக்களோட நம்ம தான் ரொம்ப பாவம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெட்ரோலை வாங்குறதுக்கு வந்துட்டு கியூவில் நின்று எவ்வளோ பேர் அடிச்சுக்கிட்டு ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்களா, நியூஸில் கூட போட்டிருந்தாங்க, பார்த்துருங்க தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த நாட்டை விட்டுனு நான் வேறு நாட்டுக்கு போயிட்டால் ஒரு 3 வேளையாக சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு மக்கள் இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் 1 வேளை 2 வேளை சாப்பிட்றாங்களம்மா,
அது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால் வந்துட்டு அங்கேருந்தீங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குடும்பம் வந்து தப்பிச்சு வந்திருக்கு. 10,000 ரூபா போட்டுக்கு காசு கொடுத்து தப்பிச்சு வந்திருக்கு. அந்த போட்டுக்காரன் வந்துட்டு பக்கத்தில் இருக்க தீவில் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் இறக்கி விட்டு போயிட்டான். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே வந்தோம்னா இங்கே இருக்க போலீஸ் பிடிச்சிரும்ல அவனை, திருத்தனம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த தீவில் இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அந்த குடும்பம் அங்கே 36 மணி நேரமாக எந்த ஒரு சாப்பாடும் இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் இந்தியன் ரெஸ்கியூ டீம் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அவனை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தவொடனே இந்த மாதிரி எப்படி வந்தோம், எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமான நிலை போயிட்டுருக்கு. சரி, அப்படி எவ்வளோதாண்டா ஸ்ரீலங்கா கிட்ட கடன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 64 பில்லியன் அமெரிக்கன் டாலராமா. 64 பில்லியன் டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகும், அது ஒரு கணக்கில் போகும். ஒரு காலத்தில் சிங்கப்பூர் வந்துட்டு ஸ்ரீலங்காவை பார்த்து ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம நாடு வரணும், ஸ்ரீலங்கா மாதிரி பொருளாதாரத்தில் மாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ ஸ்ரீலங்கா திவாலாகிற நாளைக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு யாருப்பா காரணம், இந்த அளவுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான், சிறோன் வெறி தான், மற்ற மக்கள் அழிக்கணும் அப்படிங்கிற வெறி தான். என்னடா நீ சும்மா வளராதடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் விடுதலை புலிகளுக்கும் அந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் நடந்த சண்டையில் வந்து 200 பில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்துட்டு மிலிட்ரி கொடுத்துருக்காங்க. 200 பில்லியன் அமெரிக்கன் டாலரை மிலிட்ரி கொடுத்து அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 200 பில்லியன் அமெரிக்கன் டாலரை மிலிட்ரி கொடுத்து சண்டை போட்டு விடுதலை புலி ஜெயிச்சு அந்த நாட்டை கைப்பற்றினவங்களுக்கு அந்த நாட்டை காப்பாற்ற தெரியல, நாட்டை வழிநடத்த தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் சிங்கள மக்கள் தலை நிறுத்திட்டீங்க, சிங்கள மக்களோட வாழ்வை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நான் சிங்க சிலோன் வெறி பிடிச்சிட்டு அவங்க கிரீடம் வேற கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து நம்மளுக்கு வெளியே தெரிகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபினான்சியல் கிரைசஸ் தான். ஆனால் ஸ்ரீலங்காவில் பொலிட்டிக்கல் கிரைசஸ் இருக்குது, கவர்னர் கிரைசஸ் இருக்குது, பாலிசி கிரைசஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. ஒரு எதிர்கால சிந்தனை இல்லாத ஒரு தலைவன் தலைவனே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா வந்துட்டு நீண்ட நாள் கடனாக 1.4 அமெரிக்கன் பில்லியன் டாலர் கொடுத்துருக்கு. பார்க்கலாம் ஸ்ரீலங்கா மீண்டு வந்துருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.